யூடியூப்ல கேட்டங்கய்யா, யூடியூப்ல கேட்டுட்டேன். நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப இதா இருந்ததுங்க, ரொம்ப தெளிவா. அந்த கண்ணாடிதான் நம்ம, அந்த கண்ணாடிதான் நம்மளே தவிர அதுல தெரியற பிரதிபிம்பங்கள் வந்து நம்ம கிடையாது. அந்த உணர்ச்சி வரும்போதே தெளிவா நம்ம அத உணரணும் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப தெளிவா விளங்குச்சிங்க. உணர்ச்சி உதிக்கிற இடத்துல போய் நின்றீங்கன்னா நான்பாவம் விழுந்து சொரூபம் ஆயிடுவீங்க. ஆமா ஆமாங்க, கண்டிப்பா. அதுக்கு நீங்க வேலையை விட வேண்டாம், அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. துறவே வேண்டாம்பா, துறவே வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே ஆத்மஞானியா இரு. ஆமாங்க, புரியுதா? எல்லாம் இறந்தவைகள், உணர்ச்சிகள் இறந்தவைகள், எண்ணங்கள் எல்லாம் பழைய பதிவுகள். தெரிஞ்சு பொய்க்கு பொய் எப்படி வந்து உன்னை ஆட்டுவிக்கும், புரியுதா? பானை வந்து மண்ணினுடைய இன்னொரு சொரூபம் தெரிஞ்ச பிறகு பானையை உடைச்சுதான் மண்ணோட கலந்துதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? வேண்டாமே. ஆமாமா, அதாவதுங்க இப்ப குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணிருவோம், தவறு பண்ணதுக்கு அப்புறம் அதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படுவோம். அப்போ தவறு பண்ணிட்டோமேன்னு அது குற்ற மனப்பான்மை வரும், ஏகப்பட்ட அது வந்து அந்த இதை நம்ம வந்து அது வந்து வெளிவரதே ரொம்ப கஷ்டம். ஆனா இத நம்ம வந்து தவறு பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டோம்னாலும் தவறு பண்ணதே யாருன்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு தெளிவு ஆயிருதுங்கய்யா. தவறு திரும்ப தவறும் வர்றது இல்ல, செஞ்சதும் ஆள் கிடையாது, செஞ்ச ஆளே கிடையாது இது அப்படின்னு பாக்கும்போதுங்க, அந்த தவறு செய்பவனே ஒருத்தன் கிடையாது, நல்லது செய்யறவனும் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாமே புரிஞ்சுருதுங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணாடியில ஒரு நெருப்பை காட்டும் போது அந்த நெருப்புனால அந்த கண்ணாடி எந்த விதத்திலயும் பாதிக்கப்படுறது இல்ல. ஆமாங்க, அப்ப அந்த நெருப்பு மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடம்பா நினைக்கிறதுனால அந்த நெருப்பு ஃபீலை நம்ம வந்து ஃபீல் பண்ணிடுறோம். நெருப்பு சுடுது எனக்கு பாதிக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சொரூபம், நான் வந்து இது கிடையாது நான் அது அப்படின்னு அந்த உதிக்கிற இடத்துலயே நம்ம வந்து வைராக்கியமா நீங்க சொல்ற அந்த சாரத்தை நம்ம மனசார நம்ம அதை வந்து வச்சுக்கணும். எப்பவுமே அத வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், அதுல இருந்து நழுவவே கூடாது. செயல் வந்து அது ஒரு எந்த செயல் வேணா செய்யலாங்க, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு இடத்துல இரட்டைகள் வருது. இது நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் தான் வந்து பிரச்சனை அத்தனைக்கும் மூல காரணமா வந்து நிக்குது. நான் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்ததுன்னா 100 ஸ்டாண்ட் பாயிண்ட் அங்க மனத்துல வந்து நிக்கும், வந்துருதுங்க. ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு நீங்க இப்ப நினைக்க ஆரம்பிங்களேன், உடனே 10 எதிர்பேச்சு, 10 சாதக பேச்சு, 10 பாதக பேச்சு வந்து நின்று உள்ள ஆர்கியூமெண்ட் மயமா இருப்போம். அதே மாதிரி உணர்ச்சிகள் இருங்களேன், ஒரே குழப்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு குழப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஒரு பிரதிபலிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிறைய பிரதிபலிப்புகள், இது ஒன்றும் குழப்பம் இல்லையே, இது நல்லா தானே இருக்குது, நீ பண்ணலாமே அப்படின்ட்டு நானே தூண்டி தூண்டி விடும். அதனால கீழே இறங்கவே கூடாதுன்றாரு. இல்லைங்க, இங்கிருந்து நம்ம வெளியே போயிட்டோம்னாலே, இப்ப நான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப உங்களை விட்டு வெளியே போயிட்டாலே உலகம் பூராமே இரட்டைகள் தான். உங்க இந்த நானுக்கு வந்து ஒரு அடங்குற இடம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த உலகத்துல எங்க போனாலும் ஒன்னா நான வந்து அடக்க சொல்லுவாங்க, இல்ல நான வந்து இஷ்டத்துக்கு ஆட வைப்பாங்க, சந்தோஷமா ஒன்னா இருங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டுல ஏதோ ஒரு பக்கம் நம்மளை எடுத்து விட்டுருவாங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்காங்க செய்யறோம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க மட்டும்தான் என்ன சொல்றீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்றீங்க, முடிச்சு வச்சுட்டு நீங்க வாழ்ந்தே காட்டிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு வரம்தாங்க வாழ்க்கையில. இந்த மாதிரி உங்களை நான் வந்து சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியங்க இந்த பிறவியில. அதையும் மீறி வாசனைகள் எல்லாம் வெளியே இழுத்து விடுது, எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்டயேதான் வந்து நின்றுகிட்டே இருப்பேங்க. என்னதான் நடந்தாலும் திரும்ப அந்த வைராக்கியமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை திரும்ப திரும்ப எத்தனை தடவை ஸ்லிப் ஆனாலும் அந்த ஸ்லிப் ஆனவன்னு அதை வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சு கூடாது, அதையும் தூக்கி போட்டு புதுச்சா திரும்ப அடுத்தது. ஆமா, வந்துகிட்டே இருக்கும்பா, கடைசி மூச்சு வரைக்கும் எந்த காரியமும் தப்புன்றதும் கிடையாது, நல்லதுன்றதும் கிடையாது. ஒரு பெரிய அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில நான் எவ்வளவோ தவறு பண்ணிட்டேன்லாம் அந்தந்த சமயத்துல நினைச்சு வருந்திருக்கேன், பார்த்தா தவறும் இல்லை சரியும் இல்லைன்னு தெரிய வந்தது அப்படிங்குவாரு. அதனால இரட்டைகள் என்னைக்குமே இல்லை. ஆமாங்க, ஞானம் வந்து இது இமிடியட்டா மெய்ப்பிச்சிடும்,
அதனால இன்னைக்குமே எந்த அருணும் வந்து உண்மையான அருண் அல்ல. கண்டிப்பா உடம்புலயும் சரி, உயிர்லயும் சரி, சுவாசத்திலயும் சரி, எண்ண ஓட்டங்கள்லயும் சரி, உணர்ச்சிகள்லயும் சரி, ஆழ்ந்த உறக்க அறியாமைன்னு ஒண்ணும் கிடையாது. சோ எப்ப பாரு திடமா தான் தானாகவே விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பேரறிவு பொருள் தான். உண்மையில வந்து என்ன உணர்றோம்னா, இறந்தது இறந்ததாக நேரடியாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்பா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், மூச்சா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், உணர்ச்சியா இருக்கட்டும். அதுல நீங்க என்ன கன்க்ளூஷன் போடுவீங்க? திருப்பி புத்தி எப்படி செயல்படும்? கண்டிப்பா அது அதுதான் அந்த பிணம் சுடு தடி, புரியுதுங்களா? அந்த பார்வை அது என்ன பண்ணும், தூக்கி தூக்கி போட்டுரும், புத்தியே தூக்கி போட்டுரும். புத்தி தான் நான் வந்து அப்படியே என்ன பண்ணோம், அந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தசை திருப்பி விட்டு சக்சஸ் மாதிரி எடுத்துட்டு போவோம், சுகமாதிரி எடுத்துட்டு போவோம், நன்மை விளைஞ்ச மாதிரி எடுத்துட்டு போவோம். அங்கே எங்கேயுமே வந்து போனாலும் போவோமே தவிர போக மாட்டோம். போவோம், உடம்பால போவோம், எண்ணத்தால போவோம், உணர்ச்சியால போவோம். ஆனா கூட போன அத்தனை பேருமே உண்மையற்றவர்கள், நானே உண்மையற்றவன்றது சொச்சமா தெரிஞ்சுக்கிட்டே என்ன ஆகும், திடமான உரமும் வைராக்கியமும் சித்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனந்தம் வாழ்க்கை. அப்ப வந்து உடம்புக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ பராப்தம், புரியுதுங்களா? உடம்புக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு. உடம்பு மூலமா எழுந்தது பிராரப்தம் விதிக்கப்பட்டது அதுக்கு தான். அப்பெல்லாம் அதெல்லாம் மகோன்னதம் ஆயிடும் ஆன்ம சந்நிதியில. இதுவுமே தவறு கிடையாது, இதுவுமே தவறு கிடையாது. அந்த நிலையிலேருந்து சொல்றவர் தான் அமாவாசையை வந்து பௌர்ணமின்றவர். பௌர்ணமா இதுக்குத்தான் பிரபஞ்சமே இருக்கு, இந்த செட்டுக்கு தான் பிரபஞ்சமே இருக்கு. இதுக்கு வேலை பண்றதுக்கு தான், அடியாருக்கு வேலை பண்றதுக்கு தான் சிவனுக்கு வேலை. சிவனே இங்க தோன்றுவாரு, இல்லாட்டி மற்றவங்களுக்கு தோன்றதுக்கோ கோவில்ல இருக்கவே மாட்டாரு. நீ கோடிக்கணக்கான பேர் போலாம், அங்க இல்ல அவரு. அவர் எங்க இருக்காருன்னா, நீ சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உங்ககிட்டதான் இருக்காரு, உன்னதான் சுத்தி சுத்தி வருவாரு. இல்லைங்க, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து இருக்காரு அப்படின்னு எல்லாமே நம்புறாங்க. ஆனா நான் தான் கடவுள் அப்படின்னு எல்லாம் மிரண்டுறாங்க. உணர்றது கடவுளை அப்படியே புகழ்ந்து பாடினா அப்படியே மயங்கிடுறாங்க. ஆனா அந்த பயங்கர நீயே அந்த பொருள் தான், நீ அதை உணர முடியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் தான் வருது. எப்படி அது எப்படி நார்மலா இருக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபிம்பம் அவ்வளவு விலகி வந்திருக்குன்னு அர்த்தம். சத்தியமா தன்னை உடம்பாதான் மானிடனாதான் நினைக்கதே தவிர, பாவப்பட்ட ஜென்மமாதான் நினைக்கதே தவிர, இதுக்கு முக்தி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு அவங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அருள் அதான் சொல்றேன். சி, இந்த மாதிரி தெரிய வைக்கிறதும் உள்ள ஆன்ம பொருள் தான் வந்து உள்ள சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த சமயத்துக்கு எப்படி குரு வந்தாருன்னு தெரியாது, குரு எப்படி உணர்த்தினான்னு தெரியாது. எல்லாம் வந்து உங்களுடைய பிராரப்தம் சுபவாசனைக்கும் வீசிக்குச்சு, அவ்வளவுதான். இங்க நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். நம்ம அது வந்தவங்க கழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். யார் வராங்களோ வரும், அவ்வளவுதான்.